ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தர சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். பாலக் அண்ட் பன்னீர் எப்படி வந்து வெஜிடேரியன்ஸுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஃபேமஸோ அதே அதுக்கு அடுத்தது பாலக் பன்னீர் ரொம்ப ஃபேமஸ். இந்த பாலக் பன்னீர் வந்து வெரி வெரி ஹை இன் அயன், வெரி வெரி ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, இதுக்கு பயங்கரமான கேஷ்யூ மசாலா கிரேவி அதெல்லாம் வேணும்னு இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இங்கே நான் பசலக்கீரை, பாலக்கீரை கிடைக்குதுங்களா, அந்த பசலக்கீரையை வெறும் இலையை மட்டும் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சக்கரை போட்டு, கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு சக்கரை போடணும். போட்டு இந்த இலையை அந்த தண்ணியில் போட்டு ஒரே நிமிஷம் கரெக்டாக 60 செகண்ட் அந்த தண்ணியில் இது பாயில் ஆகட்டும். இதுக்கு பேர் பிளான்ச்சிங். அது ஆன பிறகு அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக புழிஞ்சி ஒரு மிக்சியில் கிரைண்டரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட் நான் இங்கே வச்சுருக்கேன். 4-5 கட்டு கீரை இருந்தால் தான் இந்த போலில் இவ்வளோ பியூரி கிடைக்கும், இவ்வளோ கீரை பேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி கீரை க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணணும்னா சுருக்குனா இவ்வளோ சின்னதாகிடும். அதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா இது ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 4-5 கட்டு கீரையோடைய பேஸ்ட் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் ரெடி பண்ணிட்டால் போதும், பாலக் பன்னீர் முக்கால்வாசி ரெடியான மாதிரி. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய். ஸோ நல்லா கட்டியாக 1 டேபிள்ஸ்பூன். ஆனால் மெல்டட் நெய்னால் இது 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும். நான் இங்கே கட்டியாக நெய் எடுத்து போட்டிருக்கேன், அதனால் வந்து 1 டேபிள்ஸ்பூனில் உட்காந்துச்சு அல்வா மாதிரி. இது வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதோ இதுதான் 1 டேபிள்ஸ்பூன். அப்படி பார்த்தா இங்கே 4 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், மெல்டட் நெய்னா. இங்கே ஜீரகம் வச்சுருக்கேன், சீரகம் 1.5 டீஸ்பூன். 1.5 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இந்த சீரகம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பொரிஞ்ச உடனே இங்கே பூண்டு வச்சுருக்கேன், 1-2. அதாவது ஒரு 12 பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதை ஆட் பண்ணுங்கள். அந்த நெய்யில் அந்த சீரகமும் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆன உடனே இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாலக் பேஸ்ட்டை இதெல்லாம் கொட்டிடுங்க. இந்த பாலக் பேஸ்ட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த நெய்யில் சீரகம் கார்லிக் அந்த பூண்டோடைய ஃப்ளேவரில் இது நல்லா குக் ஆகணும். கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் உங்கள் கேஸில் வச்சு அந்த நெய்யெல்லாம் நல்லா உரிகிற மாதிரி இதை குக் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட 5-8 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டுங்க. இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்த கீரை அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த பூண்டு நெய் அதுக்கப்புறமா அந்த சீரகம் அதோடைய ஸ்மெல் வந்து இந்த பாலக்கு இழுத்துக்கிட்டு ஒரு ஃபண்டாஸ்டிக் அரோமா கொடுக்கும். ஓகே, இப்போது இது கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் நான் இதை நல்லா அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணிட்டேன். நம்ம கரெக்டாக நெய் ஊற்றிருந்தோம்னா பாருங்கள் சைடில் அந்த நெய் வரும். இது மாதிரி ஒட்டாமல் ஒரு ஃபைன் குக்டு பேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் நெய் சரியாக ஊற்றாட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கிளேஸ் வராது. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றணும்னு அர்த்தம். ஸோ இந்த கிளேஸ் வர்ற வரைக்கும் நெய்யை ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி இதை பாருங்கள் ஒட்டாத மாதிரி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பேஸ்ட்டை இது மாதிரி ஒரு போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுங்க. இந்த பேஸ்ட் இங்கே இருக்கட்டும். இங்கே நான் பன்னீர் வச்சுருக்கேன். இந்த பன்னீரை இது மாதிரி கியூப்ஸ் மாதிரி வெட்டிங்க. இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி வெட்டிங்க. இது வந்து 200 கிராம் பன்னீர் இருக்கும். நான் இப்போது இந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டில் கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போலில் 1 போர்ஷன் பாலக் பன்னீர் கொடுப்பாங்க. நீங்கள் 1 போர்ஷன் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டில் 4-5 போர்ஷன் பண்ணலாம். இப்போ நான் போட்ட அந்த 5 கட்டு கீரை சொன்னீங்களா, இவ்வளோ கிடச்சிது. நல்லா குக் பண்ணி பேஸ்ட்டை வந்து நம்ம சாட்டே பண்ணி நெய்யில் குக் பண்ணி வச்சது இந்த மாதிரி திக்கு பேஸ்ட் கிடச்சிது. இதை வச்சு நம்ம 4-5 போர்ஷன் பாலக் பன்னீர் பண்ணலாம். 5 போர்ஷன்னா நம்ம ஹோட்டலில் கிடைக்கிது. இது 1 போர்ஷன் வச்சா 5 போர்ஷன் கிடைக்கும். இங்கே நான் 200 கிராம் பன்னீர் வெட்டியிருக்கேன். இது 1 போர்ஷனுக்கு பாலக் பன்னீருக்கு நான் வெட்டின பன்னீர். ஓகே, இது 1 போர்ஷன் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு இந்த பேனில் 1.5 ஸ்பூன் பட்டர், அதாவது 30 கிராம் பட்டர்
இந்த 30 கிராம் பட்டரை மெல்ட் பண்ண பிறகு இங்க நான் ஃபைனா chop பண்ண வெங்காயம் வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு அரை வெங்காயம் half a onion ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் போட்டு இந்த பட்டர்ல இந்த வெங்காயத்தை நல்லா குக் பண்ணுங்க. இது வந்து நல்ல லைட் பிரவுன் கலர்ல அந்த பட்டர்லயே குக்க ஆகணும். இந்த வெங்காயம் குக்க ஆன பிறகு தக்காளி ஒரு பெரிய தக்காளியில கால் தக்காளி பாதியா வெட்டிட்டு அதுல பாதி அவ்வளவுதான். அந்த லைட்டா அந்த புளிப்புக்கு மட்டும் தான் வரணும். அந்த ஜாஸ்தி போட்றாதீங்க. வெங்காயம் தக்காளி போட்டோன்னே இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். அது ஒரு ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை சாட்டே பண்ணுங்கள். அதோட பச்சை ஸ்மெல் போயிடட்டும். இந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு இங்கே கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தெகி மிர்ச் பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் தெகி மிர்ச் பவுடர் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சம் உப்பு அது கூட இங்கே கஸ்தூரி மேத்தின்னு எல்லாம் கிடைக்கும். அந்த கஸ்தூரி மேத்தி இந்த நார்த் இந்தியன் கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கஸ்தூரி மேத்தி அது ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு 2-3 கிராம் அது வெயிட் கம்மியாக இருக்கும். அது ஃப்ளேவருக்காக மட்டும் ஒரு 2-3 கிராம். அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கீரி இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதெல்லாம் குக் ஆன பிறகு இங்கே நம்ம பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலக் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா இதை பாருங்கள் 1.5 டேபிள்ஸ்பூன் இந்த இதில் நான் எவ்வளோ அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். இது நான் ஒரு போர்ஷன் பாலக் பண்ணியிருக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மசாலா கூட இந்த பாலக் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடட்டும். மிக்ஸ் ஆன பிறகு இங்கே பன்னீர் வச்சுருக்கோம் கட் பண்ண பன்னீர் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே நான் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். க்ரீம் கடைகளில் பேக்கெட்டில் கிடைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம்னு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 50 ml. இந்த டிஷ்ஷுக்கே வந்து டேஸ்ட் கொடுக்கறதும் அந்த கலரை பிரைட் க்ரீன் ஆக்கிறதும் இந்த க்ரீம் தான். இந்த க்ரீமை போட்ட உடனே கலர் பாருங்கள் இந்த கலர் வந்துடும். இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அவ்வளோதான். தண்ணி ஊற்றிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கிரேவி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி ஒரு போலில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி ஊற்றி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அது சப்பாத்தியாக இருக்கட்டும் கார்லிக் நானாக இருக்கட்டும் பரோட்டாவாக இருக்கட்டும் எனி டைப் ஆஃப் பிரெட் ஒரு ஃபேன்டாஸ்டிக் பாலக் பன்னீர். இதே வந்து அந்த பன்னீரை எடுத்துகிட்டு அந்த பாலக் பன்னீர் நம்ம இப்போது பாலக் க்ரீம் எல்லாம் போட்டு முடித்தோம் இல்லைங்களா அதை இன்னும் நல்லா திக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேனில் பன்னீர் இல்லாமல் பன்னீரே போடாமல் அந்த க்ரீமு அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாம் குக்கான பிறகு அந்த க்ரீம் போட்டு நல்லா திக் பண்ணிட்டீங்கன்னா கட்டி ஆகிடும் திக்காக கிடைக்கும். அதை தோசைக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சாப்ட் ஆனியன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸ்பினாச் தோசை இல் பி ஃபென்டாஸ்டிக். அது மாதிரி பல அப்ளிகேஷன் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி ரோலாக பண்ணி சாப்பிட்லாம் பன்னீரை வந்து நல்லா தின் தின் ஸ்லைஸஸாக பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதில் இதில் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் இட் பி வெரி மாய்ஸ்சரஸ் அண்ட் நைஸ் க்ரன்ச்சியாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப ஹோட்டலில் ஆர்டர் பண்ணக்கூடிய டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் அண்ட் தால் மக்னி. ஸோ ஒரு பாலக் பன்னீர் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். ஜஸ்ட் ஃபைவ் இதயம் தொட்ட சமையல். Thank you.